Hi friends, welcome to Anu Tips. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெண்டைக்காய் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் 5-6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் காய் சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் மறுபடியும் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சீரகம் இதில் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூனு. கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா இதில் சேர்த்திக்கோங்க. அதுவும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வந்து 1 வெங்காயம் எடுத்துருக்குறேன். நீலவாக்கல் கட் பண்ணி போட்டிருக்குறேன். அது இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்குறேன் இதில். அதுவும் நல்லா இப்படி கலக்கி விட்டுக்குங்க. தக்காளி வந்து 2 தக்காளி போட்டிருக்குறேன். அது இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இதில். உப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கோங்க இதில் 1 ஸ்பூனு. சீரக பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் இதில் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு மசாலா நல்லா வேகணும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு லிட்டு க்ளோஸ் பண்ணலாம், வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு.
நம்ம வெண்டைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.